கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1:5 1 Corinthians 1:5. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி பூரணம் என்பது முழுமை, முழுமைக்கு அடுத்து பரிபூரணம், அது மாத்திரமில்ல சம்பூரணம், எல்லாம் முற்றுமுடியதாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க ஏற்கனவே. ஏன்னா ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லும்போது 1 Corinthians 12:8 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அது மாத்திரமில்ல எபேசிய சபைக்கு எழுதும்போது எபேசியர் 1:3 என்ன பார்க்குறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல கொலோசேயருக்கு எழுதும்போது Colossians 2:10 எழுதி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க? இதே கொரிந்து சபைக்கு அடுத்த 2:1 Corinthians 2:9 சொல்லும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ என்ன, நமக்கு ஆவியானவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு உணர்வை கொடுக்கக்கூடியதான எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால தான் இதே கொரிந்தியருக்கு எழுதின 2:4:6 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்ன, எங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு ஒரு முழுமையை கொண்டு வந்துட்டாரு. முழுமையை கொண்டு வந்து நாங்கள் அவருக்குள் ஒரு பூரணம் உள்ளவர்களாய் சகல அறிவிலும் சகல ஞானத்திலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றக்கூடியதாக. அப்போ கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இந்த பத்தருடைய ஆவியை பெற்றவர்கள் என்ன, எல்லா அறிவிலும் எல்லா போதனையிலும் எல்லா ஞானத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த சம்பூர்ண பூரணம் வந்துருச்சு, அதற்கேற்றால் போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சகல பாவங்களும் நீங்கள் நீக்கி சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாக தேவன் முன்பாக நிற்க தகுதியுள்ள ஒரு ஆளாக மாறிடுறீங்க. சரியா, அப்படி மாறினதற்கு பின்பாக உங்களுக்கு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் கொடுக்கப்படுகிறார். அப்போ உங்கள் ஆவியில் ஒரு பரிபூர்ணம் உண்டாகி விடுகிறது. அந்த ஆவியில் பரிபூர்ணம் வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள் ஞானம் அறிவு எல்லாவற்றையும் அறிந்த ஒரு ஆவியுள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் தாமே நமக்கு என்ன சகல ஞானத்தினாலும் சகல காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதா. அப்போ இங்கே உபதேசம் மற்றும் அறிவு எதிலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயோஜித்தம் எடுத்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுது. அப்போ நம்ம ஆவியானவரோடு நம்மளுடைய உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவிக்கேற்றதாய் நம்முடைய எண்ணங்களில் மறுரூபப்படுறோம். அப்போ எண்ணங்களில் மறுரூபப்படும்போது நாம் என்ன பண்ணுறோம், நம்ம தேவனை அறிந்து கொள்கிற அறிவு, தேவனை மற்றும் அவருடைய ஞானம், இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம வர்றோம். அப்படி வரும்போது நாம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பூரண புருஷனாக மாறுவோம். ஆனால் என்னென்னா, நம்முடைய ஆவி ஏற்கனவே பூரணப்பட்டு விட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆவி வந்து
இப்பொழுதே பரலோகம் செல்லுவதற்கு பூரணப்பட்டு விட்டது. ஆனால் பிரச்சனை உங்களுடைய சரீரமோ உங்களுடைய ஆத்மாவும் தான். அப்போ அந்த ஆத்மாவை நீங்கள் புதுப்பிக்க புதுப்பிக்க, தேவனுடைய வார்த்தையில் உங்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்க புதுப்பிக்க, உங்கள் ஆத்மாவும் உங்கள் சரீரமும் பரலோகத்துக்கு ஏற்றதாக மாறும். ஆனால் இந்த சரீரம் பாவமான சரீரம், ஒரு நாள் நம்ம இந்த சரீரத்தை விட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு கர்த்தர் வந்தார்னா நமக்கு அந்த ஒரு நொடி பொழுதில் ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். ஆனால் நமக்கு சம்பூர்ணம் எங்கே உண்டாயிருச்சு? ஆவியில் ஏற்கனவே சம்பூர்ணம் உண்டாயிருச்சு. அதை நம்ம ஆத்மாவில் வரக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம நடைபெற்று கொள்வோமா? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்குள் ஒரு பூரணம் எங்களுடைய ஆவியில் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல எங்களுடைய ஆத்மாக்களை புதுப்பித்து எங்கள் சரீரத்தை ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.